தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் நியூஸ். ரினியூவபிள் எனர்ஜி நிறுவனமான சசுலான் எனர்ஜியின் நெட் ப்ராஃபிட் நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் 102.29 கோடி ஈட்டியுள்ளது. கடந்த நிதியாண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 78.11% அதிகமாகும். இந்த மல்டிபேக்கர் பங்குகள் நேற்று 4.95% வரை உயர்ந்து 52 வார புதிய உச்சமான ₹39.20 எட்டியது. கடந்த 6 வர்த்தக நாட்களில் மட்டும் 28.19% உயர்வு பெற்றுள்ளது. அதே சமயம் கடந்த 6 மாதங்களில் 350% அதிகமாக முதலீட்டாளர்களுக்கு லாபம் அளித்துள்ளது. ஏசியாவின் மிகப்பெரும் குடிசை பகுதியான மும்பையில் உள்ள தாராவியை மேம்படுத்த மறுசீரமைப்பு திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்துள்ளது. இதற்காக நடந்த ஏலத்தில் வெற்றி பெற்ற அதானி குரூப் இத்திட்டத்தில் 12,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இந்த மறுசீரமைப்பு திட்டத்தின் கீழ் தாராவி பகுதி நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள், அலுவலகங்கள் மற்றும் மால்களாக மாற்ற உள்ளன. மேலும் தாராவியை மும்பையின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் கட்டுமானமும் அமைய உள்ளது. இதனையடுத்து அடுத்த 7 ஆண்டுகளில் தாராவி முழுவதுமாக மாற்றமடையும். அங்கு வசிக்கும் 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அங்கிருந்து படிப்படியாக மாற்றப்படுவர். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியான இந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்தின் காலாண்டு முடிவுகள் சிறப்பாக இருந்த காரணத்தால் புதன்கிழமையான நேற்றைய வர்த்தகத்தில் அதன் பங்குகள் 7.7% உயர்வு கண்டது. கடந்த 9 வர்த்தக நாட்களில் மட்டும் HPCL பங்குகள் 24% உயர்வு கண்டுள்ளன. ஒய்எம்சி நிறுவனங்களின் இந்த வளர்ச்சிக்கு குரூட் ஆயில் விலை சரிவும் ஒரு காரணமாகும். அமெரிக்க டாலர் வலுப்பெற்றது, சைனீஸ் எக்கனாமிக் டேட்டா மற்றும் ஓபிஇசி எக்ஸ்போர்ட்ஸ் அதிகரித்தது ஆகியவற்றால் குரூட் ஆயில் விலை 4% குறைந்துள்ளது. இதனால் வரும் நாட்களில் HPCL பங்குகளின் விலை அதிகமாக உயர வாய்ப்புள்ளதாக பங்குச்சந்தை நிபுணர்கள் கருதுகின்றனர். டிஜிட்டல் கடன் வழங்குவதும் ஃபின்டெக் நிறுவனங்கள் கடன் வழங்குவதும் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளது என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்ததாஸ் தெரிவித்துள்ளார். வரும் காலத்தில் ட்ரெடிஷ்னல் பேங்கிங் முறைக்கு மாற்றாக ஃபின்டெக் உருவெடுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன் வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் நீடிக்க டிஜிட்டல் கடன் வழங்குதலை ஒழுங்குமுறைப்படுத்துவது அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். மருந்து தயாரிப்பு நிறுவனமான ஆல்கம் லேபரேட்டரிஸ் பங்குகள் பிஎஸ்சி சந்தையில் நேற்று 6% வரை உயர்வு கண்டு 4,272 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்தது. அந்நிறுவனத்தின் 2வது காலாண்டு முடிவுகள் சிறப்பாக அமைந்ததை அடுத்து இந்த உயர்வு கிடைத்துள்ளது. 2வது காலாண்டு முடிவுகளை வெளியிட்ட நவம்பர் 7ஆம் தேதி அன்று 5% உயர்வு கண்டது. கடந்த 2 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 11% லாபம் பெற்று தந்தது. 2வது காலாண்டில் இந்நிறுவனம் 620.50 கோடி நெட் ப்ராஃபிட்டும் 3,440 கோடி ரெவன்யூவும் ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபிஷ் புரோட்டீன் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனமான முக்கா புரோட்டீன்ஸ் புதிதாக ஐபிஓ வெளியிட செபி அனுமதி அளித்துள்ளது. இந்த ஐபிஓவில் 8 கோடி புதிய பங்குகளை வெளியிட்டு 200 கோடி ரூபாய் வரை நிதி திரட்ட முக்கா புரோட்டீன்ஸ் திட்டமிட்டுள்ளது. முக்கா புரோட்டீன்ஸ் நிறுவனம் தனது தயாரிப்புகளை பக்ரைன், சிலி, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சீனா, சவுதி அரேபியா, சவுத் கொரியா, ஓமன், தைவான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறது. நடப்பு நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் இந்நிறுவனம் 25.60 கோடி நெட் ப்ராஃபிட்டையும் 756.40 கோடி ரெவன்யூவையும் ஈட்டியுள்ளது. புதன்கிழமையான நேற்று சென்செக்ஸ் 33 புள்ளிகள் உயர்ந்து 64,975 புள்ளிகளாகவும் நிஃப்டி 36 புள்ளிகள் உயர்வு கண்டு 19,443 முடிந்தது. 1,769 பங்குகள் உயர்வுடனும் 1,454 பங்குகள் சரிந்தும் 97 பங்குகள் மாற்றமின்றியும் பங்குச்சந்தையை நிறைவு செய்தன. விபிசிஎல், அதானி போர்ட்ஸ், சிப்லா, ஏசியன் பெயிண்ட்ஸ் மற்றும் டைட்டன் கம்பெனி பங்குகள் அதிக லாபம் பார்த்தன. ஐசிஐசிஐ பேங்க், என்டிபிசி, டெக் மகேந்திரா, இன்ஃபோசிஸ் மற்றும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பங்குகள் சரிவு கண்டன. ரியல்டி, ஆயில் அண்ட் கேஸ், ஹெல்த் கேர் மற்றும் கேபிட்டல் குட்ஸ் பங்குகள் தலா 1% உயர்ந்தன. ஆட்டோ, எஃப்எம்சிஜி மற்றும் மெட்டல் பங்குகள் தலா 0.5% உயர்வு கண்டன. பிஎஸ்சி மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகள் தலா 0.5% உயர்ந்தன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.